கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வராம இருந்தாருங்களே. என்ன மைக் பாட மாட்டேங்குது, இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலையே. 120 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம சனத்திலேயே மைக் செட்டு வச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆள் நான் தான்டா. சீக்கிரம் கனெக்ஷன் கொடுக்க சொல்லு. என்னடா பாட்டு சத்தம் கம்மியா வருது? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 120 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஊரெல்லாம் கேட்கற மாதிரி சத்தமா வைக்க சொல்றான். எப்ப மைக் செட் பாட்டு சத்தம் ஜாச்சாவையா? அங்க போய் சொல்ற. வசிக்குது இல்ல, போய் சாப்பிடு. கொடை மறந்துட்டேன். எனக்கு தெரியாத எங்க தண்ணிக்கு போன பொண்ணு என்ன காணோம். பூரணி எங்கம்மா குடத்தை காணோம்? ஏமா ஒரு மாதிரி இருக்க சொல்லுமா. அண்ணா நான் தண்ணிக்கு போனா மைனரோட ஆளு என்ன தோப்பு பங்களாவுக்கு தூக்கிட்டு போய் மைனர் என்ன மைனர் என்ன? அழகம்மா இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலம்மா, ஒண்ணும் நடக்கல. ஆனா ஒண்ணு இதை யாருக்கிட்ட சொல்லிடாது. தெரியவா வாமா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பெரிய கம்மல்ல வாட்ச்மேன் ஊத்தியோ பாக்குறாரு. வாட்ச்மேனா? எந்திரா நம்ம வீட்டு அதுக்கெல்லாம் புறப்படுங்கம்மா. வாங்க ஐயா. இப்ப எங்க போறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்ததா? அத வர்றாரு அவரை கேளு. ஏன் எதுக்காக கோச்சுக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய. கெட்டு போன பொண்ணைய மகன் தலையில கட்ட பாக்குறீங்களே, நாங்க ஒண்ணு ஏமாளிங்கல்ல. வாங்க போலாம். இல்ல இது யாரோ வேணும்னு சொல்லிருக்காங்க. என் தங்கச்சி ஒண்ணும் தப்பு பண்ணல சொன்னா கேளுங்க. ஐயா ஐயா போகாதீங்க. என் நிலைமைய பாத்தியா? என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணார பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ முத்து பிரியண்ண இப்படியே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி? எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம பசங்கள எவனையாவது ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா? சுலபமா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யார் கட்டிக்குவா? முத்து பூரணிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேலு வேலு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். பூரணி மனசார எந்த தப்பும் செய்யல. வேலு வேலுவே சம்மதிச்சாச்சு, உங்களுக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன என்னடா உங்க மொட்டைத்தனத்தெல்லாம் பூரணியக்கா கிட்ட காட்டாதீங்க. சின்ன பொண்ணு. சின்ன பிள்ள பெரிய பேச்சு எல்லாம் பேசலாம். இவனா சின்ன பைய? இப்படி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆகாது. வயசு கோளாறு என்ன தப்பு பண்ணிச்சோ? ஏதாவது எக்கச்சக்கமா நடந்திருக்கும். வெளியில தெரிஞ்சா வெக்கக்கேறு, தற்கொலை பண்ணிக்கிட்டா. வீணா பழிய போறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல என் தங்கச்சியே என்கிட்ட சொல்லலாம், தண்ணிக்கு போறவன் உங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவளோட சாவுக்கு நீங்க காரணம். நீ ஆரம்பத்துல இருந்த என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏமேல பழிய போடுற, இது நல்லதுக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட நாங்க நியாயம் கேட்கிறோம், அமைதியா பதில் சொல்றதா முறை. பையன் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிறான், அதுக்கு நாம பதில் சொல்லணுமா? நாங்க மேல்குடி மக்கள், நீ சாதாரண சேரியில பிறந்த பையன், எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? என்னது தீண்ட தகாதங்களா? என் தங்கச்சி தொடரும் போது உனக்கு அந்த நினைப்பு எங்க போச்சு? சும்மா விளையாடாதீங்க. மாரி பொறுமையாரு. ஏய் மைனர, என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. கை நட்டியா பேசுற? சும்மாரியா உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு, என் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு. நீ போட்டுக்க சட்டையும் சிகப்பு தான். இது எங்களுக்கு தெரியாதா?
புடிமடி சொல்றேன். நல்ல நேரத்துல வந்தீங்க பாத்தீங்களா, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தகராறு பண்ண வந்திருக்கோம். நீங்க முன்கூட்டியே ரிப்போர்ட் கொடுத்தது நல்லதா போச்சு. நடக்க ஸ்டேஷனுக்கு சார், நாங்க நியாயம் கேட்க வந்தோம், தகராறு பண்ண வரல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசலாம், வாங்க. இப்படியே ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் வளவழன்னு போய்கிட்டு இருந்த, எப்படி ஏயா சிங்காரம் இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு நம்ம எப்படி இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணுமா இல்லையா? வாங்க நேரடியா போய் கேட்போம். என்னங்க அவனை போய் கேக்குறதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா கூட போயில வேற முதல்ல நீ வர்ற. மணியகர் ஆடிய ஆடுறேன் பதவி போயிடுச்சு, பந்தா மட்டும் போகல. கூட்டமா வரானுங்க எந்த கூட்டணியா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எங்க ஆட்களை விட்டுட்ட சொல்லிட்டீங்கன்னா. ஆமாங்க. ஓ, நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டு சொல்லிட்டீங்கன்னா. முடியாது, அது மட்டும் முடியாது முதலாளி. அப்போ மகன் தலைமை தாங்கி வந்தா, இப்ப நீ தலைமை தாங்கி வரியா? எங்க முன்னாடி நிமிந்து நிக்க மாட்டீங்க, இப்ப கை நிட்டு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. வெளிய போங்கடா கூலிக்கார நாய்களா. நாங்க நாய்தான் முதலாளிகள் எல்லாம் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துகிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. பாலப்பா போலாம். ஆமையா ஊமையா அடங்கி கிடந்த பசங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே வளரவிடக் கூடாது. மைனர் என்ன இருந்தால் நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுங்க. உன்னை இதுவரைக்கும் பயந்தாங்குள்ள பேயணும்னு நினைச்சேன். சுத்த வேலை கட்ட பயலாம இருக்க. ஏன்டா அவங்க நம்மளை மதிக்கணும், நாம என்ன அவங்களை மதிக்கணும்? அவங்க தகராறுக்கு வந்துட்டாங்கன்னா வரட்டுமே. என்னைக்கு இருந்தாலும் சாகப்படுறவங்க தானடா. நாம என்ன இருந்தாலும் சரி, அந்த வீடு இப்போ போட்டுறேன். மைனரோட ஆட்கள் மாதிரி தெரியுது. வாங்க வெளியில ஒண்ணு பாத்துருவோம். அவங்க எல்லாரும் தகராறுக்கு தயாரா இருக்காங்க போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் கலைஞ்சு வீட்டுக்குள்ள போன. கருத்து வேறுபாடுகளால் உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் வழியா? அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு படுது. அதனாலதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சட்டங்களை மதிக்காம பெண்மணிகளை உருவாக்கும் சண்டாளர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது. நீங்களா இருந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? என்ன நடந்து போச்சு? பெருசா புலம்புற இருந்தாலும் 50-60 பேர குழந்தை குட்டிகளோட போட்டு கொளுத்தி விட்டீங்களா? அவங்க செஞ்ச கொழுப்புக்கு கொளுத்துல சரிதான். சரின்னு நீங்க சொல்லிடலாம், ஆனா சட்டம் நம்மள சும்மா விடுமா? ஏய் சட்டத்தை பத்தி நீ எங்ககிட்ட பேசுறிய? வாரண்ட பார்த்தே பயப்படாத ஆளுங்க நாங்க. எப்படி போனா உள்ள மாட்டிக்குவோம், எப்படி போனா வெளியே தப்பிச்சுக்குவோம்னு எங்களுக்கு தெரியாத. நீங்க தப்பிச்சுக்கலாம், ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்களை நம்புறவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அது எங்களுக்கு வந்த மாதிரி. கைதான நம்ம ஆளுங்களை வக்கீல் ஜாமீன்ல எடுக்க போயிருக்காரு. இன்னும் வழியில வந்துகிட்டு இருப்பான்.